நம்ம மதுரையோட தெப்பகுளத்தை கவர் பண்ணி ரீசெண்டா வீடியோ போட்டிருந்தோம். தெப்பகுளத்தோட ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் முக்கியமா த்ரீ இடியட்டோட ஃபிஸ்பாவை பார்த்துட்டு பயங்கரமா நிறைய மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்திருந்தாங்க. நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பேர் அந்த வீடியோ தனியா போடுங்க அப்படிலாம் கேட்டாங்க. சோ அதுக்காகவே இதோ உங்களுக்காக த்ரீ இடியட்டோட ஃபிஸ்பா. இதை நம்ம எங்க பார்த்துருப்போம்? இந்த மாதிரி கடைகள்லாம் பாத்தீங்கன்னா மால்ல, காம்ப்ளெக்ஸ்ல, பெரிய பெரிய இடங்கள்ல தான் பார்த்திருப்போம். ஆனா இப்படி ஒரு ஓப்பன் ஏரியால மதுரையோட தெப்பகுளத்துல இந்த சில்லு நடிக்கிற காத்துல சூப்பரான ஆம்பியன்ஸ்ல நல்ல நீட்டா கிளீனா வச்சிருக்காங்க அப்படின்னா அது இவங்களை மட்டும் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இவங்களோட கவனிப்பும் அல்டிமேட்டா இருக்குது. எந்த மாதிரி மூஞ்சி சுழிக்காம வர்ற மக்கள் எல்லாத்தையுமே நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க. சோ இந்த த்ரீ இடியட்டோட ஃபிஸ்பா எப்படி இயங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க போனோடனே நீங்க ஒரு 100 ரூபா கொடுக்கணும் அடல்ட்டா இருந்தா. 15 நிமிஷம் டைம், அதே மாதிரி குழந்தைங்களுக்கு 15 நிமிஷம் டைம், 50 ரூபா தான் வாங்குறாங்க. உள்ள போனோடனே நீங்க உங்க ஸ்லிப்பர்லாம் கழட்டி வச்சுட்டு காலை ஃபர்ஸ்ட் நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டேங்க்குள்ள காலை விடணும். உள்ள விட்டோம்னா மீன்லாம் கிடைக்கும். அதை நீட்டாக க்ளீனாக வச்சிருக்காங்க. மோட்டர்லாம் போட்டு சூப்பராக இயங்கிட்டு இருக்கிறீங்க. 15 நிமிஷம்னா 15 நிமிஷம் தான் எந்திரிங்க அப்படிலாம் சொல்றது கிடையாது. ஒரு 3-4 நிமிஷம் எக்ஸ்ட்ரானா கூட கோச்சிக்காம பரவாயில்ல அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ மக்களோட கூட்டமும் அவ்வளோ அதிகமாக அங்கே இருக்குது. மக்களோட ஆரவாரம் அன்பு எல்லாமே அங்கே அதிகமாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் மறக்காம தெப்பகுளம் போனீங்கன்னா இந்த ஃபிஸ்பாவை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கடை எவ்வளோ பிடிக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க.